வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பேர் ராபின். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஒரு பத்திரிகை நிருபர், சிங்கப்பூர்லேருந்து வரேன். உட்காருங்க தம்பி. என் மகன் சுப்பையா தான் அனுப்புனான்னு முதல்லயே சொல்லக்கூடாதா? உட்காருப்பா, இது வர. போதும். சாப்பிடுப்பா. உங்க மகன் சுப்பையா இன்னைக்கு பெரிய பாஸ்டர். சுப்பையா பாஸ்டர்னா உலகம் முழுக்க தெரியும். அவரோட வாழ்க்கை வரலாற புத்தகமாக எழுதி வெளியிடணுங்கிறது தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கட்டளை. உங்கள் மகன் சுப்பையாவை பற்றி சொல்ல முடியுமா? சின்ன வயசில் அவர் எப்படி இருந்தார்? நான் பெரிய ஆள் ஆனதும் என் டாட் மாதிரி இந்தியாவுக்கு போய் ஸ்டீல் பிசினஸ் பண்ணுவாளா? ஸ்டீலிங்களா? அதானே இப்போ பண்ணிட்டு இருக்க. ஸ்கூல்ல ஒருத்தன் பேனா பென்சில் கூட விட மாட்டீங்க நீ. மணி என்ன பண்ணுவான்? ஆஸ்க் ஹிம். ஐ டோன்ட் நோ லா. அவங்க அப்பா மாதிரியே காஃபிங்களா?
தடுக்கவா முடியும்? சீக்காளி மனுஷன் வேற, விதி விட்டாலும் வியாதி விடுமா? உன் புருஷன் பஞ்சம் பொழைக்க வந்தான், ஆனா உசுறு பொழைக்கவே வழி இல்லாம போனான். என்னத்த பண்றது, ஆண்டவே இருக்கான், அவன் தான் நமக்கு கதி. புருஷன் இருக்கிறப்பவே எப்படி பிள்ளைங்களை வளர்க்க போறேன்னு புலம்பிட்டு இருப்ப, இனிமே என்ன செய்வ? இந்தியாவுக்கே போயிட்டு தாயே, அதான் சரின்னு படுது. உங்க கிராமத்துல போய் இருந்துக்க, அப்பதான் உன் பிள்ளைங்களை காப்பாத்த முடியும். இங்க இருந்து என்ன பண்ணுவ? உனக்கு என்ன தெரியும்? வேலைக்கு போய் உன்னால குடும்பம் நடத்த முடியுமா? எங்கன்னு போவ, யார தேடுவ? அப்படியே நீ சம்பாதிக்க போனாலும் பிள்ளைங்களை யார் பாத்துப்பா? கஷ்டமோ நஷ்டமோ சொந்த ஊர்ல போய் இருந்துக்க, சொந்த பந்தமாவது கூட இருக்கும். ஏம்பா, எல்லா பிள்ளைகளும் விளையாடுறாங்கல்ல, நீயும் போய் விளையாட வேண்டியது தானே? கஷ்ட நேரத்தில் உதவினவங்களை நாம மறக்க கூடாது. இந்த பணத்தை சிங்கப்பூர்ல கொடுத்துருங்க தம்பி. இப்ப என்ன நீ அவசரம்? மெதுவா கொடுத்துக்கலாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன சிங்கப்பூரை சுத்தி பார்க்கவா போறீங்க? வேலை தேடிக்க தானே? உங்க அண்ணனுக்காக வாங்கின கடன் கொடுக்க வேண்டியது கடமை, அதை நானே செய்யறேன். இந்தாங்க. எப்ப கிளம்புறீங்க? நாளைக்கு மதியம். நானும் சித்தப்பா கூட சிங்கப்பூர் போறேன்.
என்ன விளையாட்டா? எனக்கு சிங்கப்பூர் போகணும். எதுக்கு? எனக்கு இங்க பிடிக்கல. நீ அங்க போய் என்ன பண்ணுவ? வேலைக்கு போவேன். படிப்பு? படிப்பேன். மணி, நீ சின்ன பையன். அப்பா கூட சிங்கப்பூருக்கு சின்ன வயசுல தான் போனாரு. நீ தானே சொன்ன? நான் அப்பா மாதிரின்னு சொல்லுவேல. கஷ்டம் தெரியாம பேசுறியப்பா. கஷ்டம் போயிடுமா? நான் சிங்கப்பூர் போனா நம்ம எல்லா கஷ்டமும் போயிடும். என் கூட வரேன் சொல்றியே, நான் உனக்கு வேலை தேட முடியாது தெரியுமா? வேண்டாம், நான் பார்த்துப்பேன். நான் கப்பல தான் போறேன். அனுப்பட தான் அனுப்பி வைங்க, நானே கூட்டு போறேன். இங்க பாரு, அங்க வந்து நீ தான் பொழைச்சிக்கணும். நான் சிங்கப்பூர் போறேம்மா. என்னப்பா புரிஞ்சுக்காம பேசுற? என்ன புரிஞ்சுக்கோமா? என்ன அனுப்பிவிமா? நான் உனக்கு தைரியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது உன்கிட்ட நிறையவே இருக்கு. அதனால தான் உன் காலை சுத்தமாக்கி அனுப்புறேன். உன் மனசையும் உன் வழியையும் நீ தான் சுத்தமாக வச்சுக்கணும். நான் தெய்வம் இருக்கான்னு கேட்குறேன், நீ கடவுள் எதுக்குன்னு கேட்குற. யாருக்கு பதில் கிடைக்குதுன்னு பார்ப்போம். எந்த காரணத்துக்காகவும் என்னை தேடி வரக்கூடாது, புரியுதா? கண்டிப்பா வரமாட்டேன்.
கடலும் மாறவில்லை. ஜனனம் துவங்கி மரணம் வரையில் வாழ்க்கையும் மாறிவிடும். மாறாது எனும் சொல்லை தவிர எல்லாம் மாறிவிடும். ஜனனம் துவங்கி மரணம் வரையில் வாழ்க்கையும் மாறிவிடும். மாறாது எனும் சொல்லை தவிர எல்லாம் மாறிவிடும். இரவும் பகலும் வேளையும் மாறும். சூரியன் சந்திரன் மாறவில்லை. காற்றும் நீரும் காலமும் மாறும். பூமியும் கடலும் மாறவில்லை. கவலையின் மாற்றம் தனிமை கொன்று விடுமே. பட்டினி என்பது பசியின் மாற்றம் பத்தும் பறந்து விடுமே. வறுமை என்பது உறவின் மாற்றம் பிரிவு சொல்லிவிடுமே. லட்சியம் என்பது கனவின் மாற்றம் பயணம் தொடர்ந்து விடுமே. கனவுகள் தொலைந்த காலம் யாவும் இருளாய் சூழ்ந்து விடும். விடியல் என்றும் தொடரும் என்பதை மனமும் மறந்துவிடும். அது இனிமையை விலகிவிடும். தினம் கடவுளை வெறுத்துவிடும். இரவும் பகலும் வேளையும் மாறும். சந்திரன் மாறவில்லை. காற்றும் நீரும் காலமும் மாறும். பூமியும் கடலும் மாறவில்லை. Good morning, auntie. I am Robin. Oh, nice to see you. Please come. என்ன சாப்பிடுறீங்க? No formalities, auntie. அப்புறம் உங்க புக் எப்படி வந்துட்டிருக்கு? தெருவுலர் போயிட்டு வந்துட்டீங்களா? இன்ட்ரெஸ்டிங். நீங்க தான் சொல்லணும். ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. ஆண்டி, நீங்க பாஸ்டர் ஐ மீன் அங்கிள் முதல்ல எங்க மீட் பண்ணீங்க? அது ஒரு சுவாரஸ்யம். Lotus Stay Sun Beach Resort welcomes you and your loved ones to experience an awaiting you at the resort is the splash-tacular water theme park. டிக்கெட் வாங்கியாச்சு. நீங்க தான் வருவான்னு சொன்னீங்க. இப்ப பாரு, அவ வரவே இல்ல. நான் என்னடி பண்றது? கண்டிப்பா என்கிட்ட வரேன்னு தான் சொன்னா. இந்த டிக்கெட்ட யார்கிட்டயாவது கொடுக்க வேண்டியதுதான். ஏய், அவர்கிட்ட கேட்டு பார்க்கல மடி. எஸ்கியூஸ் மீ. எஸ் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட் இருக்கு. எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி வரல, நீங்க வாங்கிக்கிறீங்களா? ஓ ஷூர். Thank you. It's okay. Thank you.
நினைத்தேனே கரும்பாக இனி தாயே என்னென்ன எண்ணங்கள் உன் நெஞ்சிலே இரும்பாக நினைத்தேனே கரும்பாக இனி தாயே என்னென்ன எண்ணங்கள் உன் நெஞ்சிலே காணாத சொர்க்கம் உந்தன் காதல் அல்லவா தீராத மோகம் தந்த தேவி இங்குவா என் வாழ்விலே வரும் அன்பே வா என் வாழ்விலே வரும் அன்பே வா கண்ணே வா நிலா முகம் கண்டேன் வா ஒரே சுகம் நாம் காண இன்பம் என் வாழ்விலே வரும் அன்பே வா என் வாழ்விலே உங்கள் கல்யாணம் எப்படி நடந்தது ஆண்டி? முதல்ல எங்கள் கல்யாணம் எங்கே நடந்தது தெரியுமா? என்ன இப்படி கேட்குறீங்க? பாஸ்டர் கல்யாணம் சர்ச்சில் தான் நடந்திருக்கும். அதுதான் இல்லை, முருகர் கோயிலில் நடந்தது. அப்போது உங்கள் அப்பாவோட விருப்பப்படி தான் உங்கள் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லுங்கள். யாரது? நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னீங்களா? சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? ஏன் ஏன் சொன்னீங்க? என்கிட்ட என்ன இல்ல? என்ன இருக்கு? என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி வேணும்? உங்க பொண்ணை வச்சு காப்பாத்துற அளவுக்கு நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன். உன்ன மாதிரி உன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறவன் 1000 பேர் இருக்கான். உன் குலங்கோத்திரம் என்ன? உன் ஜாதி என்ன? ஜாதி என்னையா? ஜாதி? நான் மனுஷ ஜாதி, அது போதாது. இத பார், மனுஷ ஜாதியை மிருக ஜாதியை மாத்திடாத. உன் பொண்ணுக்கும் எனக்கும் தான் கல்யாணம். இதை யாராலையும் மாத்த முடியாது. என்னாச்சு? நடிக்கிறியா? லக்ஷ்மி நானும் பழகிறது உனக்கு தெரியும்ல. அதுக்கு என்ன இப்ப? அதுதான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன் சுப்பையா. எனக்கு புரியல. என்ன புரியல? நாங்க ரெண்டு பேரும் பழகறோம்னு நீ தானே உங்க அப்பா கிட்ட சொன்ன? நீ தான் எங்களை பிரிக்க பாக்குற. எங்க கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஏன் ஒத்துக்கல? அதுக்கு நீ தான் காரணம். நேரா சண்டை செய்யறவன் தான் ஆம்பளை, அவனை தான் நான் மதிப்பேன். உன்ன மாதிரி வேஷம் போடணும் இல்ல சுப்பையா. கத்தாத கத்தாத. உனக்கு கத்ததான் தெரியும், எனக்கு குத்தவும் தெரியும். உன்ன மாதிரி ஒரு கையை தோல்லையும் ஒரு கையில கத்தி வச்சுட்டு பழக எனக்கு தெரியாது. இந்த வீட்டுல என்னதான் நடக்குது? ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல? வீட்டுக்கு வெளியில நடக்கிறத நீ என்கிட்ட சொல்லிருந்தீன்னா நானும் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். இவ யார் கூட பழகிறான்னு உனக்கு தெரியாது? அட்ரஸ் இல்லாதவனுக்கு எல்லாம் இவ்வளவு கட்டி கொடுக்க முடியாது. அட்ரஸ் இல்ல, அவன் ஷிப்யார்ட்ல ஏன் கூட தான் வேலை செய்யறான். அது வேலை? அவனுக்கு சொந்தமா வீடு இருக்கா? அவனுக்கு சொந்த பந்தம் யாராவது இருக்காங்களா? அவனை கெட்டவன் ஊர் பூரா பேசிட்டு இருக்காங்க.
இங்கே வந்து என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போறான். சுபையா முரடன் தான், ஆனா அவன் நியாயத்துக்காக சண்டை போட்டு நான் பாத்துருக்கேன். சீக்கிரமா ஷிப்யார்ட் வேலையில முன்னேறி அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். சுபையா என் ஃப்ரெண்டு, இவளுக்கு நீ அண்ணன். அப்படி இருந்து நான் ஏன் இவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அவனுக்கு முகத்துல சிரிப்பும் மனசுல விஷமும் வைக்க தெரியாது. தட்டி கேட்பான், ஆனா தப்பானவன் இல்ல. இவங்க பழகிறாங்கன்னு தெரிஞ்சும் அதை சொல்லாம இருந்ததுக்கு இதுதான் காரணம். நீ ஆயிரம் சொன்னாலும் எனக்கு அவனை பிடிக்கலடா. லக்ஷ்மிக்கு அவனை பிடிச்சிருக்குப்பா. நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலனா லக்ஷ்மியே போய் கல்யாணம் பண்ணி பாப்பா. நீ தலகுனிஞ்சு நிக்கிறது ஏன்னு எனக்கு தெரியுதுமா. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்னு என்னை இந்த ஊருக்கு முன்னாடி தலகுனிய வச்சிடாத. உன் இஷ்டப்படியே நடக்கட்டும். நாட்களின் மாற்றம் உருவம் மாறிவிடுமே. பழையதை மறப்பது மனிதனின் மாற்றம் குணமும் மாறிவிடுமே. அறிவினை நம்பிடும் மனதினில் மாற்றம் அன்பை அழித்து விடுமே. சுயநலம் கொண்டிடும் உள்ளத்தின் மாற்றம் உறவை இழந்து விடுமே. கடந்த வாழ்வு அது கூட்டில் மறைந்து விடும். உருவம் மாறி உருகிய காலம் சிறகில் தெரிந்து விடும். இது இறைவனை உணர்த்தி விடும். புது மனிதனாய் மாற்றிவிடும். என்னாச்சுமா? அம்மா இந்தாங்கம்மா, குடிங்கம்மா.
நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்பா. பார்த்தாலே தெரியுதுமா. விழுந்துட்டேன்பா. இல்லம்மா, தவறி விழுந்துட்டேன். இது நீயே தேடிக்கிட்ட வாழ்க்கைமா. தெரியும்பா, என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டேன். வரக்கூடாது. நீ என்ன ஆனாலும் இங்கதான் இருக்கணுமா. உன் புருஷன் குடிக்க அடிமையாயிட்டான். அதை நிறுத்தினாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். You must not drink anymore. இனிமே குடிக்க கூடாது. ஸ்மோக் பண்ண கூடாது. You have to be admitted. கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க கோபப்படக்கூடாது. இந்த குடி சிகரெட் எல்லாத்தையும் விட்டுருங்களேன். எவ்வளவு சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். நம்ம பிள்ளைங்க கூட உங்களை பார்த்தா பயப்படுறாங்க. அந்த பயம் வெறுப்பா மாறிடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். லக்ஷ்மி, வாங்கக்கா. எப்படிமா இருக்காரு? இப்ப பரவாயில்லக்கா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலைப்படாதம்மா, ஆண்டவர் இருக்காரு. டாக்டர் சொல்லியும் குடிக்கிறாருக்கா, எந்த பழக்கத்தையும் விடல. என்ன சொன்னாலும் கோவப்படுறாரு. நேத்து சர்ச்சில் கூடவும் வீட்டுக்காரருக்காக ஜபம் பண்ணோம்மா. ஆண்டவர் நிச்சயமா அவரை மாத்துவாரு. அவரை நீயும் விசுவாசத்தோட ஜபம் பண்ணு. ஜபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபை பெரியது, உமது மகத்துவம் பெரியது. ஸ்தோத்திரம் ராஜா. விசுவாசத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இனிமே கண்டவனை வீட்டுக்குள்ள சேர்த்து பாரு, நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். அக்கா, அக்கா, சாரிக்கா, தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சாரிக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் உன் வீட்டுக்காரரையே தப்பா நினைக்கல, உன்னை நினைப்பேனா? இயேசு உன்னையும் நேசிக்கிறாரு, அவரை விசுவாசிச்சா உன் வாழ்க்கை நிச்சயமா மாறும். கவலைப்படாம வீட்டுக்கு போ, உனக்காக நான் ஜபம் பண்றேன். வாங்கக்கா. உன்னை பார்க்கதாம்மா வந்தேன். இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டில் ஆல் நைட் ப்ரேயர் இருக்கு, கண்டிப்பா வாமா. சென்னையிலிருந்து ஜீவானந்தம்னு ஒரு பிரதர் வந்திருக்காரு, ரொம்ப வல்லமையா ஜெபிப்பாரு. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், உன் கண்ணீருக்கெல்லாம் விடை கிடைக்கும். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க வாங்கம்மா, முடிஞ்சா உங்க கணவரையும் கூட்டிட்டு வந்தா ரொம்ப நல்லது. எப்படிக்கா, நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே அவர் கோவப்படுவாரு. இதுல ஜப கூட்டத்துக்குன்னா அது உங்க வீட்டுக்கு எப்படி இருக்கீங்க பிரதர்? ஒரு முறை சொன்ன பார்த்தாதா, உன்னை வெளியில போன் சொல்லி துரத்துனல, அப்ப கூட உனக்கு அறிவில்ல. கோவப்படாதீங்க பிரதர், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறேன், இயேசு உங்களை நேசிக்கிறாரு பிரதர். யாரு பிரதர்? நான் உனக்கு பிரதரா? தோல்ல பைய மாட்டிட்டு ஆம்பளங்களோட ஊரு சுத்துவ, கேட்டா ஊழியம் சொல்றது. மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்ல அசிங்கமாயிடும். உங்க கோவம் எனக்கு புரியுது, உங்களுக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்லிதான் உங்களை ஜப கூட்டத்துக்கு கூப்பிடுறேன். தயவு செஞ்சு ஒரு முறை வாங்க, ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை நீங்க கண்டிப்பா நிச்சயமா பாப்பீங்க. நீயாவது வாமா லட்சுமி. முன்று ஜனனம் அது எத்தனை நாளோ எங்கெங்கேயோ பயணம், அது எத்தனை நாளோ எங்கெங்கேயோ பயணம். பயணம் 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 Thank you.
அக்கா வீட்டுக்கு பிரேயர். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், ஆமென். நாம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம். அற்புதர் அற்புதர் என்று சொல்லி எங்களுக்காக சிலுவையிலே மரித்த இயேசு, இதோ இன்றைக்கும் உயிரோடு எழுந்த ஆண்டவராக இருக்கிறீர். நீர் அற்புத தேவனாக இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த இடத்திலே ஒரு சகோதரன் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் தாமே, மகனே, உன்னை இங்கு என்று அழைத்து வந்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, நீ பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து இங்கே வந்திருக்கிறாய். உடைந்த உள்ளத்தோடு இங்கே இந்த கூட்டத்திற்கு நீ இங்கு வந்திருக்கிறாய். இதோ உன்னுடைய சரீரத்திலே ஒரு பயங்கரமான வலியை ஆண்டவர் காண்பிக்கிறார். நான் காண்கிறேன், என் மகனே சுபையா. யார் அந்த சுபையா? இயேசு உன்னை அழைக்கிறார். மகனே, உனக்கு இன்று விடுதலை. இன்றைக்கு உனக்கு சரீர சுகம். இன்று உனக்கு இயேசு அற்புதம் செய்ய விரும்புகிறார். முன்னால் வா, எழுந்து வா மகனே. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அவர் உனக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்கிறவர். உன்னைத்தான் இயேசு அழைக்கிறார். நீதான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாறப்போகிறாய். இயேசுவே, இந்த மகனுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கும் நீர் அற்புதராக இருக்கிறேன். இப்பொழுது இந்த மகனுக்கு இருக்கிற ஆண்டவரே, அந்த இருதய வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. சுகத்தை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெற்றுக்கொள்வாயாக. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. நீரில்லா உலகம் வெறுமையாதே, அற்பமும் குப்பையும் அதே. நீரில்லா வாழ்க்கை சுமையானதே, வாரும் தேவா இந்த வேளை. பரத்த
ஆக சித்தம் நீரை வீர அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். சத்தியம்னா சத்தியம்தான் இயேசு கிறிஸ்து. அவரே உண்மையான உயிருள்ள ஒரே தெய்வம்னு வேதம் சொல்லுதே, அதுதான் சத்தியம். அது உண்மைன்னு நாம விசுவாசிக்கிறோம் இல்லையா, அதுதான் சத்தியம். The one and only truth. ரட்சிப்புன காப்பாற்றப்படுதல்ன்னு சொன்னீங்களே, எதுல இருந்து காப்பாற்றப்படுறோம்? மரணத்திலிருந்து. We are saved from death. மனுஷனா பிறந்த எல்லாருமே ஒரு நாள் மரிச்சுதானே ஆகணும். அது உலக பிரகாரமான மரணம். நம்ம உடம்பு சாகிறது. அதத்தான் பாவத்தின் சம்பளம் மரணம்னு வேதம் சொல்லுது. எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம பிறக்கும் போதே பாவத்துல தான் பிறக்கிறோம். அதுக்கு இறக்கிறது தான் முதல் மரணம். சுப்பையா, 1 Corinthians 15:21-22 மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 2வது மரணம்னு ஒன்னு இருக்கு, அதுதான் நரகம். ஹெல் அதாவது நித்திய மரணம், எக்ஸ்டர்னல் டெத். அதிலிருந்து நாம காப்பாற்றப்படுதல் தான் ரட்சிப்பு, சால்வேஷன். நற்செய்தி அப்படின்னு ஒன்னு இருந்தா துர்ச்செய்தின்னு ஒன்னு இருக்குன்னு அர்த்தம். மரணத்திலிருந்து நாம எப்படி விடுதலை ஆகிறதுன்னு சொல்றது, அதாவது அந்த பாவத்தால மரணத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்றது. நமக்கு நித்திய ஜீவன் ஒன்னு இருக்குன்னு சொல்றது. அதை அடையறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து தாங்கிற சத்தியத்தை சொல்றது. That's what called as gospel. சுவிசேஷத்தை பத்தி சொல்றதுதான் ஊழியமாயா? அதுவும் ஊழியம்தான். அது மட்டுமே இல்ல, ஆண்டவருக்கு பிரியமா அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அவருக்கு சாட்சியா வாழ்றோமே, அதுதான் முதல் ஊழியம். நம்ம வாழ்க்கைய பார்த்து நாம வணங்குற மெய்யான தெய்வத்தை அவர் அறியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் மிகப்பெரிய ஊழியம். ஞானஸ்நானம் எதுக்காக எடுக்கிறோம்? நானும் ஞானஸ்நானம் எடுக்கணும்ல? கண்டிப்பா சுப்பையா. அதாவது ரட்சிக்கப்பட்டுட்டாலே பழைய மனுஷன் ஒரு புதிய மனுஷனா மாறிட்டான்னு அர்த்தம். ஞானஸ்நானங்கிறது மறுபடியும் புதுசா பிறக்கிற மாதிரி. ஞானஸ்நானங்கிறது நமக்குள்ள ஏற்படுற அந்த மாற்றத்தை வெளியரங்கமா தெரிவிக்கிற அடையாளம். ஞானஸ்நானத்தினால ரட்சிப்பு இல்ல, ரட்சிப்புக்கு தான் ஞானஸ்நானம். ஐயா சுவிசேஷம்னா? சுவிசேஷம் தான் நற்செய்தி, த குட் நியூஸ். ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாருமே பரலோகம் போகணுங்கிறது அவர் விருப்பம். உலகத்துல பிறந்த எல்லாருக்காகவும் பிறந்து எல்லாருடைய பாவத்துக்காகவும் மரித்தாருங்கிறது தான் சத்தியம். யோவான் 3:16
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொல்லுது இல்லையா, அதை சொல்றதும் தான் ஊழியம். நானும் ஊழியம் செய்ய போறியா? Praise the Lord. ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்னு சொல்லப்படுது. God bless you. லக்ஷ்மி, நீ சந்தோஷமா இருக்கியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். லக்ஷ்மி, நீ வாழ்ற வாழ்க்கையில உனக்கு திருப்தி இருக்கா? நிம்மதி இருக்கு. திருப்தியா இருந்தா தானே நிம்மதி கிடைக்கும். எனக்கும் சந்தோஷம், நிம்மதி, சமாதானம் எல்லாமே இருக்கு, ஆனா திருப்தி இல்லை. ஆண்டவருக்காக செய்யற ஊழியத்துல எனக்கு திருப்தி இல்லை. ஏன்? நான் சர்ச் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். எப்படிங்க? எப்போன்னு கேளு. இப்பவே, இன்னைக்கு. எங்கன்னு கேக்குறியா? இங்கதான், நம்ம வீட்டுல. என்ன லட்சுமி அமைதியாயிட்ட? என்ன குழப்பம் உனக்கு? எதுவா இருந்தாலும் கேளு. இல்ல, யார் வருவாங்க? நீ வருவியா? நம்ம பிள்ளைங்க வருவாங்களே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. இந்த இடம் சர்ச் நடத்த சரியா இருக்குன்னு சொல்றாரு. ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கேளுங்க. ஹவு மெனி ஸ்கொயர் ஃபீட்? 2000 ஸ்கொயர் ஃபீட்டா? வாடகை எவ்வளவு? ஹவு மச் ரெண்ட்? 50 ரூபாய். ரியலி? 50 வெள்ளியா? வெறும் 50 வெள்ளி தானா? ஒன்லி $50? இட்ஸ் வெரி சீப் யா. இது சுத்தப்படுத்துறதுக்கு செலவாகும் போல இருக்கு. ஹேய், இட்ஸ் வெரி காஸ்ட்லி டு கிளீன் தி பிளேஸ் யா. அவர் கேட்ட அட்வான்ஸ் நான் கொடுத்துறேன். வேளை பழையது மறைந்ததே, தேடினாலும்
சிதைப்பதில்லை என் கனவுகள் எல்லாம் நிறைவேறுதே. தேடினேன் நான் இந்த வாழ்வின் மகிழ்ச்சியை, தேடினேன் நான் இந்த வாழ்வின் அமைதியை. என் வாழ்வில் நிறுவேனவர் பெலத்தால் என்றென்றுமே. மிஸ்டர் சூபியா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டது தான், இப்போ நாங்கள் அதை சாங்ஷன் பண்ணியிருக்கோம். உங்கள் ராஜினாமாவை ஏற்றுக்கிறோம். உங்களுக்கு கார் விபத்து ஆனதுனால உங்களால் வேலை செய்ய முடியாது. ஹென்ஸ் வி அக்செப்ட் யுவர் ரெசிக்னேஷன் அண்ட் யூஆர் ரிலீவ் ஃப்ரம் யுவர் சர்வீஸ். இந்தப்பா. நமக்கு ஏன் மம்மி கஷ்டம் வந்தது? அப்பா குடிச்சிட்டு உன் அடிப்பாரு, அப்ப கூட நம்ம நல்லா தானே இருந்தோமா? இப்ப அப்பா நல்லவரா திருந்தி பைபிள்லாம் படிக்கும் போது ஏன் நாம இப்படி ஆயிட்டோம்? அப்பாக்கு இனிமே சம்பளமே வராதா? நாம இந்த தொப்பியெல்லாம் வித்தாதான் சாப்பிட முடியுமா? ஆண்டவரே, என் பிள்ளைங்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம்ப்பா? என் பிள்ளைகள் கேட்கிற மாதிரி இந்த உலகமும் கேட்கவே ஆண்டவரே. என் வாழ்க்கையில எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. இந்தப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. பரிசுத்தாவே ஆண்டவரே, எனக்கு குபாரங்களை கொடுக்கப்பா, குபாரங்களை கொடுக்கப்பா, ஒரு அற்புதத்தை காண செய்யுங்கப்பா. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரி மம்மி. என் வாழ்க்கையில இன்னொரு மாற்றத்தை கொடுங்க ராஜா. என்னங்க, கேஸ் தீந்து போச்சுங்க, இப்ப என்னங்க பண்றது? என்கிட்ட காசு இல்லையா லட்சுமி? கவலைப்படாத லட்சுமி, ஆண்டவர் பாத்துக்குவார். என்னங்க நீங்க, இப்பதான் பிள்ளைங்க தொப்பியெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க, எவ்வளவு காசு கிடைக்குமோ தெரியல. களைச்சு போய் வர பிள்ளைங்க நேரத்துக்கு பசியார வேண்டாமா? விசுவாசத்தோட இருப்போம் லட்சுமி. விசுவாசம் மூட நம்பிக்கை ஆயிடக்கூடாது. நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறாருன்னு மத்தேயு 6:8 சொல்லியிருக்கிறாரே, அது மூட நம்பிக்கையா? ஆண்டவர் ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்றேன். நீதிமொழிகள் 1:7 கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லியிருக்கு. அவருக்கு பயப்படணும்னா பிள்ளைங்களும் பட்டினியா கிடக்கணும், அப்படிதானே? லட்சுமி, பிள்ளைங்க மேல பாசம் இருக்கலாம் லட்சுமி, ஆனா அது தேவ தூஷணம் ஆயிடக்கூடாது. ஆபிரஹாமுக்கு ஈசாக்கு மேல இல்லாத பாசமா? ஆண்டவரே அவர்கிட்ட உன் நேசகுமாரன் எனக்கு பலி செலுத்தும் தானே சொன்னாரு. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு
என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புதையல்களை தேடுகிறது போல தேடுவையாகில் கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய், கர்த்தர் ஞானத்தை தருவார்னு சொல்லியிருக்கு. 1 கொரிந்தியர் 1:31 கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்னு சொல்லியிருக்கு. கொஞ்ச நாளாவே நமக்கு நிறைய கஷ்டம். இந்த குடும்பத்தை நான் எப்படி நிர்வாகம் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு அந்த பொறுமைய போயிடுச்சுங்க. நானும் ஆண்டவர்கிட்ட அழுதேன். யாக்கோபு 1:3 உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் நிற்க. லக்ஷ்மி, கொண்டு போய் ஸ்டவ்ல வை லட்சுமி, கொண்டு போய் வை லட்சுமி. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே சுவாமி, ஒரு அற்புதத்தை செய்யும் சுவாமி, ஒரு அற்புதத்தை செய்யும் அப்பா. Praise the Lord, Pastor. Hallelujah. Shall I bring you coffee, Pastor? No formalities. ஜெபம் பண்ணனும் சொன்னீங்களே, எதுக்காக பிரேயர் பண்ணனும்? ஜெனரலா பிரே பண்ணுங்க பாஸ்டர். Pray for daughter. கல்யாணம் எதுவும் ஃபிக்ஸ் ஆயிருக்கா? கல்யாணத்துக்காக ஜெபிக்கணுமா? எங்க மகளுக்காகவும் எங்க குடும்பத்துக்காகவும் ஜெபிங்க பாஸ்டர். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே சுவாமி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். God bless you. Thank you, Pastor. Thank you. பிசாசு, இந்த மகளை விட்டு விலகிப்போ. Whatever, I'll
bring you to police station. Are you all right? I'm okay. Okay. Praise the Lord, Pastor. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் என்கிட்ட எதுமே சொல்லல? நீங்க என்கிட்ட மறைக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட மறைக்க முடியுமா? உங்க பொண்ணை நான் சந்திச்சேன். ஏன் கூட தான் பஸ்ல வந்தா? அவளை கூப்பிடுங்க. அவளை பத்தி உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது உண்மைதான் பாஸ்டர். 6 மாசமா அவளை ரூம்ல தான் பூட்டி வச்சிருக்கோம் பாஸ்டர். அவ எங்கேயும் போல, இங்கேதான் இருக்கா. அவளை கூப்பிடுங்க. வேண்டாம் பாஸ்டர். நான் சொல்றேன், கூப்பிடுங்க. வேண்டாம் பாஸ்டர். நீங்க வேணும்னா ஜன்னல் பக்கமா போய் அவளுக்கு ஜபம் பண்ணுங்க பாஸ்டர். தயவு செஞ்சு கூப்பிடுங்க. ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை நீங்க பார்க்க வேண்டாமா? ஜின்சி, ஜின்சி வாமா. ஏங்க இப்படி நேரம் பத்தாம ஊழியம் ஊழியம் போறீங்களே, எப்பதாங்க ஓய்வு எடுப்பீங்க? நான் நேரம் பத்தலன்னு சொல்லவே இல்லை லட்சுமி. நேரம் பத்தலன்னு சொல்றத பெரிய பாவமா நினைக்கிறேன். இரவையும் பகலையும் படைச்சது நம்ம ஆண்டவர்னு வேதத்துல வாசிக்கிறோம். நேரம் பத்தலன்னு சொன்னா மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் போதாதுன்னு படைச்ச ஆண்டவரையே தூஷிக்கிற மாதிரி இல்லையா? 10-15 வருஷங்களுக்கு முன்னாடி ரப்பர் தோட்டத்துல வேலை செய்யற மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போவாரு. அப்படி போகும்போது ரொம்ப லேட் ஆயிட்டதுனால அங்கே தங்க வேண்டியதா போயிடுச்சு. அங்க வேலை செஞ்ச ஒரு அம்மா தான் கட்டியிருந்த லுங்கிய பாஸ்டருக்கு கொடுத்துட்டு ராத்திரி முழுக்க ஒரு கோணிய உடுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில தான் அவருக்கே அந்த விஷயம் தெரியும். அந்த சம்பவத்தை எங்களால மறக்கவே முடியாது. ஊழியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாக்கோபு 5:20 சொல்லியிருக்கு, தப்பி போன மார்க்கத்து நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்து நின்று ரச்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவுள்னு சொல்லியிருக்கு. ஆனா இன்னைக்கு ஊழிய அப்படி இல்லையே. கிருபை ஆசீர்வாதம் செழிப்புன்னு தானங்க போய்கிட்டு இருக்கு. ஆரோனை போல தேவனால அழைக்கப்பட்டால் ஒழிக்க ஒருவனுக்கும் இந்த கனமான ஊழியம் தானா ஏற்படுவதில்லை. ஆனா கனமான ஊழியம் எதுன்னு இன்னைக்கு இருக்கிற ஊழியர்களுக்கு தெரியவே இல்லை ரஷ்மி. இன்னைக்குள்ள பாஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? 1 தீமோத்தேயு 3 அதிகாரம், கண்காணியானவன், குற்றஞ்சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியை உடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோகிதை உள்ளவனும், போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல், பொறுமையுள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். சூப்பர். இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்றது? வேதமே தெளிவா சொல்லுது. பிலிப்பியர் 3:12, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். முதல்ல மாற்றம் கிறிஸ்தவங்களுக்குள்ள வரணுங்க, அப்பதான் நம்மளால மத்தவங்களை மாத்த முடியும். மாத்த முடியும்னு நீங்க எதை சொல்றீங்க? நான் மத மாற்றத்தை சொல்லல, மன மாற்றத்தை சொல்றேன். அந்த மாற்றத்துக்கு தேவை ரட்சிப்பு. அதை எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னா நம்ம வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும். அதான் ஆண்டவருக்கு சாட்சியான வாழ்க்கை. தேங்க்யூ.
சொல்லுங்கள் பாஸ்டர். நாங்கள் குட் ஷெப்பர்ட் மினிஸ்டர்லேருந்து வரோம். நீங்கள் அப்பாஸ்டல் சுப்பையாவோட சாட்சியை புஸ்தகமாக எழுதுறீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அவரோட வளர்ச்சியில் பொறாமப்பட்டு அவருக்கு கெடுதல் செய்ய முயற்சி பண்ணவங்களை பற்றியெல்லாம் அவர் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. அவருக்கு செஞ்ச துரோகத்துக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கிடைச்சாலும் அவரோட சாட்சியில் இந்த விஷயத்தை நாங்களே சொல்கிறது நல்லதுன்னு முடிவு பண்ணி தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் தோற்று தான் போனோம். ஆண்டவர் அவர் பக்கம் இருந்தார். இந்த பண உதவிங்கிறது எனக்கு கொடுக்கப்படுன்னு நான் எதிர்பார்த்து இங்கே வரல. உதவி கேட்டு நான் விண்ணப்பிக்கவும் இல்லை. என்னுடைய சக ஊழியர்களும் என் சகோதரர்களும் சொன்னது போல எனக்கு இந்த உதவி வேண்டாம்னு மனத்தாழ்மையோட இந்த சபைக்கு முன்பாக அறிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நால்வருக்காக பிரிக்கப்பட்ட இந்த உதவித்தொகையை மூவருக்காக பிரித்து கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லையென்றால் சிங்கப்பூரில் என்னை விட சிறப்பாக ஊழியம் செய்யும் ஊழியருக்கு கொடுக்க பணிவாய் கேட்டுக்கொள்கிறேன். கத்தர்க்கே ஸ்தோத்திரம். எந்த அடிப்படையில் பாஸ்டர் சுப்பையாவுக்கு பண உதவி செய்ய முடிவெடுத்தாங்க? சிங்கப்பூருக்கே தெரியும் அவர் பிசாசை ஓட்டுறவர்னு. இதை ஒரு ஊழியமா எப்படி ஏத்துக்கிட்டாங்க? சென்ற பாதையில் நீயும் செல்ல ஆயத்தமா? Excuse me? Yes, sir. Thank you. Bye.
ஓகே. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன லட்சுமி இந்த நேரத்தில்? ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? நான் நல்லா இருக்கேன். ஜெபம் பண்ணு படுமா, ஆண்டவர் என்னோட இருக்கார். சரிங்க. சங்கீதம் 62:11 இவ்விதமாய் கூறுகிறது, வல்லமை தேவனுடையது. The power belongs to God. 2 நாளாகமம் 32:21 அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். 2 நாளாகமம் 26:5 சொல்கிறது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று. Coming to the powers, there are 3 powers: natural power, evil power, and God's power. மனித வல்லமை, சாத்தானின் வல்லமை, தேவனுடைய வல்லமை. படிப்பு, உணவு, உடற்பயிற்சியினால் பெறுகிறாயே, அது மனித வல்லமை. குடும்பத்தை கெடுக்க, சமாதானத்தை கெடுக்க, அடுத்தவரை அழிக்க பயன்படுவது சாத்தானின் வல்லமை. தேவனின் வார்த்தையில், நாமத்தில் சுகம் பலன் ஆரோக்கியம் பெறுகிறாயே, அது தேவனுடைய வல்லமை. தி பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், சாட்சிகளாயிருப்பீர்கள். யூதேயாவில், வீட்டிற்கு வெளியே, சமாரியாவில், அந்நிய இடங்களில், கடைசி பரியந்தம் எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவி உங்களை நிரப்பும். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். இன்றும் இருக்கிறார், இங்கே இருக்கிறார், உயிரோடும் இருக்கிறார், உங்களோடும் இருக்கிறார், என்னோடும் இருக்கிறார். ஜபம் செய்வோம். பிரியமானவர்களே,
இந்த மாற்றம் திரைப்படம் ஒரு சாதாரணமான ஒரு படமாக நீங்கள் கருதக்கூடாது. இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு. சிறு வயதிலே இந்த சிங்கை தேசத்தில் அனாதையாக்கப்பட்டவன் நான். இந்த வாழ்க்கை எப்படி தொடரும், எங்கே செல்லும், எங்கே போய் முடியும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே மாற்றத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம் நாம் இப்பொழுது. வேதத்திலே ரெண்டு காரியங்கள் நாம் பார்க்கிறோம். உலக தோற்றத்திற்கு முன்னமே உன்னை நான் தெரிந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். உன் தாயின் கற்பத்தில் இருக்கும் முன்னமே உன்னை நான் அறிந்திருக்கிறேன், தேசத்திற்கு நீ தீர்க்கதரிசியாய் இருப்பாய் என்று. இந்த ரெண்டு வசனத்தை வைத்து பார்க்கும் போது கர்த்தர் நான் உருவாகுவதற்கு முன்பதாகவே ஒரு நோக்கம், ஒரு சித்தம் வைத்திருந்தார். அந்த சித்தத்தை நிறைவேற்றி கொண்டார். எப்படி நான் தாழ்மையான இடத்திலே கிடந்த பொழுதும் என்னை படிப்படியாக படிப்படியாக விசுவாசத்திலே வளர்த்து கொண்டு வந்து ஒரு உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். சங்கீதம் 91:14 சொன்னது போல, என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கர்த்தர் இன்றைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த திரைப்படத்தை கண்டு களிக்கிற நீங்கள், என் போன்றவர்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க, எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு வருமா என்று நீங்கள் நினைக்கலாம். நிச்சயம் உண்டு. இந்த இயேசு ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்னை ஆசீர்வதித்த தெய்வம் உன்னையும் ஆசீர்வதிக்க, கரம் பிடித்து நடத்த, உனக்கு அறியாததும் புரியாததையும் எட்டாததையும் அற்புதங்கள் மூலமாய் செய்து முடித்து கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவரை சார்ந்திருப்போம், அவரையே நம்புவோம், அவரையே விசுவாசிப்போம். நிச்சயமாய் வெற்றி உங்களுக்கும் உண்டு. வணக்கம். ஆமேன். கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. ஒரு கொலைந்து சென்றனர்.